தமிழகத்தில் சில நாட்களாக தொடர்ந்து வந்து பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது பீடியாட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அதிகமான அளவில் காய்ச்சல் ஏற்பட்ட ஒரு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட கூடிய சூழல் உருவாகியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஊடகங்களில் நான் நீங்கள் உங்களுடைய ஊடகத்தில் தான் பார்த்துட்டுருக்கிறேன், சென்னையில் இருக்கக்கூடிய அரசு எழும்பூர் மருத்துவமனையில் மிக அதிகமாக வந்து காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அவர் படுக்கை இல்லாத நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. எனக்கு மருத்துவர்கள்டிருந்து கிடைக்கக்கூடிய இன்புட்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய வந்து இப்போ வந்து இப்போ நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே கூட, சென்னையில் கூட, இப்போ சேலத்தில், வேலூரில், கன்னியாகுமரி எல்லா இடங்கள்லையுமே வந்து HMN என்று சொல்லக்கூடிய ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவோம், பன்றி காய்ச்சல் அதிகமாக பரவிட்டிருக்கு. இதுவரை அரசு அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. அதே போல் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து காய்ச்சல் வந்து வந்து நம்ம டெங்குவாக கூட இருக்கும், இல்லை சிக்கன் குனியாவாக இருக்கும், அடினோ வைரஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்றாங்க, அதிகமாக HMN இருக்குன்றாங்க. HMN அது வேகமாக பரவக்கூடியது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அஃபெக்ட் ஆகும். அதனால் ரொம்ப மிகுந்த கவனத்தோடு இருக்கணும், எச்சரிக்கையோடு இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். அதனால் பொதுமக்கள், குழந்தைகள், குழந்தைகளுடைய பெற்றோர்கள், குறிப்பாக ஒரு குழந்தையுடைய தாய் இன்றைக்கு தமிழகத்தில் பதற்றத்தோடு இருக்கக்கூடிய நிலை இருந்தது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு ஒரு பெரிய நம்ம வந்து வல்லுநர் குழு அமைச்சு எவால்வேட் பண்ணி என்ன மாதிரியான எந்தெந்த மாவட்டங்களில் என்ன மாதிரியான காய்ச்சல் பரவுது, என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்யணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடன்பட்டேன். இப்போ HMN பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், நான் அதை நிறைய பலமுறை பார்த்துருக்குறேன். ஒசல்டாமியூர்ன்ற ட்ரக்கை வந்து நம்ம வந்து அதை உறுதிப்படுத்தணும், RT-PCR டெஸ்ட்டுகளுக்கு நம்ம தயாரில் இருக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், குழந்தைகளுடைய பதட்டத்தை தணிக்கணும், பெற்றோருடைய பதட்டத்தை தணிக்கணும். அரசு மருத்துவமனையில் வார்டுகளில் குழந்தைகள் வந்து அங்கே காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இதில் உடனடியாக எல்லா இடங்களிலும் காய்ச்சல் கண்ண ஃபீவர் வார்டுன்னு தனியாக போடுவோம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபீவர் வார்டு அமைப்போம். அதனால் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மாவட்ட தலைமை மருத்துவமனையிலும் காய்ச்சலுக்கான சிறப்பு வார்டுகளை அமைக்க வேண்டும். குறிப்பாக குழந்தைகளுக்கான காய்ச்சல் வார்டுகளை உடனடியாக அமைத்து அங்கே 24 மணி நேரம் 24x7 மருத்துவர்களை, செவிலியர்களை உறுதிப்படுத்தி, மருந்து மாத்திரைகளை உறுதிப்படுத்தி சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் அரசுக்கு வலியுறுத்தி